பசங்களா போர்டை பார்த்து எழுதிக்கங்க, எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடணும் ஓகேவா? என்ன கேக்கலாம்? இத எழுதினது யாரு? டேஞ்சருக்கு தமிழ்ல என்ன? ஆபத்து. ஆபத்தான விஷயங்கள்லாம் என்னென்ன? வேகமா பைக் ஓட்டுறது, சார்ஜ் பட்டன் ஃபோன் பேசுறது, ரோட கிராஸ் பண்றது. இதெல்லாம் டேஞ்சர் இல்லையா? இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்தெல்லாம் எப்படி தடுக்கலாம்? மெதுவா பைக் ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டணும். குட். அப்ப ஃபோன் எப்படி பேசணும்? சார்ஜர் கட்டிட்டு ஃபோன் பேசணும். ரோட் எப்படி கிராஸ் பண்ணணும்? சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணணும். வெரி குட். சிக்னல் பார்த்து ஜீப்ரா கிராசிங்ல தான் போகணும். இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்தெல்லாம் தடுக்க சில வழிகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வர ஆபத்துல இருந்து பாதுகாக்கவும் சில வழிகள் இருக்கு. நம்ம உடம்புல சில பார்ட்ஸை யாரையும் தொடவே விட கூடாது. அது என்னென்ன பார்ட்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். செஸ்ட், லிப்ஸ், கீழே. கரெக்ட். கீழே. பிட்வீன் தி லெக்ஸ், கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி. இன்னொரு பார்ட் என்ன? பின்னாடி. எஸ், பட்டக்ஸ். இந்த நாலு பார்ட்ஸ் தான் நாம பிரைவேட் பார்ட்ஸ்னு சொல்றோம். இதெல்லாம் யாராவது தொட்டாங்கன்னா அது அன்சேஃப் டச், பாதுகாப்பு இல்லாதது, ஆபத்தானது. ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மள குளிக்க வைக்கும் போது தொட்டாலோ இல்ல பாசத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாலோ அது சேஃப் டச் தான். அதே மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர்ஸ் நம்மள செக்அப் பண்ணும் போது எக்ஸாமின் பண்றதுக்காக பிரைவேட் பார்ட்ஸ் தொட்டாங்கன்னா அது சேஃப் டச் தான். ஆனா அது கூட அம்மா அப்பா முன்னாடி நடந்தா மட்டும்தான் அது சேஃப் டச். இந்த நாலு பிரைவேட் பார்ட்ஸ் இல்லாம நம்ம கை, கால், தலை அதெல்லாம் தொட்டா அது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சா? தம்பிங்க வாப்பா, உன் கை நீட்டு. ஏண்டா நெளியிற? கூசுது. ஓடு. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க சேஃபான பார்ட்ஸை கூட யாராவது நெளிய வைக்கிற மாதிரி தொட்டா அதுவும் அன்சேஃப் டச் தான். புரியுதா? சரி, இப்ப யாராவது உங்களை அன்சேஃப் டச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி கத்துவீங்க? வெரி குட். இப்படி நோன்னு கத்தணும். சரி, கத்துறது யாருக்குமே கேக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? குட். ஓடணும். அதுக்கப்புறம் சொல்லுவோம். சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ, யார்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருப்போன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு பெரியவங்கள வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இது உடனே சொல்லணும். பாப்பா, நீ இதை யார்கிட்ட சொல்லுவ? அப்பா ஊர்ல இல்லனா? அம்மாட்ட. அம்மாவும் பிஸியா இருந்தாங்கன்னா? டீச்சர், பாட்டி, அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்வேன். நீங்க இதுல யாருக்கும் பயப்படக்கூடாது, பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தாலோ இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டாலோ அதுவும் டேஞ்சர் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி உங்ககிட்ட செல்போன்லயோ இல்ல புக்ஸ்லயோ தப்பு தப்பான போட்டோஸ், இந்த டிரெஸ் எல்லாம் இல்லாம அசிங்கமான போட்டோஸ் இருக்கும்ல, அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சாங்கன்னா அதுவும் டேஞ்சர் தான். அப்ப நீங்க உடனே போய் நீங்க நம்பர் உங்க பெரியவங்க கிட்ட அத சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே, சூப்பர். இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு எல்லாரும் கெட்டவங்களோன்னா நீங்க பயப்பட வேணாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வழி சொல்லித்தரேன். உங்க அம்மா அப்பா இருக்கும் போது உங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க அம்மா அப்பா இல்லாதப்பயும் உங்க கிட்ட நடந்துகிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க எல்லாரையும் நீங்க நம்பலாம். ஓகேயா? உங்களுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிடுச்சுப்பா. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை தான், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது. வெரி குட். சரி, நம்ம கிளாஸ கண்டினியூ பண்ணுமா? நான் இப்ப சொல்ல சொல்ல திருப்பி சொல்லணும், சரியா? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.